பரகோட்டியின் மகனாக பிறந்து பாறையில் உயர்ந்தவர். அவர் பறித்தோடும் பாம்பனுக்கு நடுவிலும் மண்வாசம் வீசும் கருவாட்டுக்கு மத்தியிலும் கனவு காணுங்கள் என கர்ஜனையோடு கூறியவர். அக்கனவை நனவாக்கி அக்னி சிறகாய் பறந்தவர். மாணவ செல்வங்களுக்கு மத்தியில் இவர் போல் வாழ வேண்டும் என எடுத்துரைத்தவர். இவர் செய்த சாதனைகள் ஒன்றா ரெண்டா? தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்காக ஓடி ஓடி இறுதியில் மாணவர்கள் மத்தியிலேயே தன் உயிரை விட்ட சரித்திர நாயகன். அற்புதமான பேச்சாளர் பார் போற்றும் விஞ்ஞானி, இந்திய ஏவுகணை நாயகன், தலை சிறந்த ஆசிரியர், அனைவராலும் விரும்பப்படும் எளிய மனிதர், சிறந்த நூலாசிரியர், இந்தியாவின் எதிர்காலம் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தவர், இளைஞர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவரான எங்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி சுருக்கமாக இங்கு காண்போம். புகழ்பெற்ற புனித தலங்களிலே வடக்கே காசி என்றால் தெற்கே ராமேஸ்வரம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாளில் அவுல்பக் ஜெயின் அலாவுதீன் மரைக்காயர் ஆஷியம்மா தம்பதியினருக்கு பிறந்த 7 குழந்தைகளில் 7வது குழந்தையாக பிறந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம். சிறு வயதில் அம்மாவிடம் நீதிக்கதையும் பிறருக்கு உதவும் பண்பினை தந்தையிடமும் கற்றுக்கொண்டார். இந்து முஸ்லீம் வேறுபாடின்றி எல்லோரிடமும் அன்போடு பழகி வந்தார். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் படிக்கும் காலத்திலேயே குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள்கள் விநியோகம் உள்ளிட்ட வேலைகளை செய்தார். கல்லூரி படிப்பை திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தொடர்ந்தார். 1954 ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1955 விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னை MIIT தொடங்கினார். 1960 ஆண்டு TRTO விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் இஸ்ரோ தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் SLV செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் நம் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. விண்வெளித்துறையில் புரிந்த சாதனைகளுக்காக 1981 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார் கலாம். 1999 ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏபிஜே அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 நாள் 2002 பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னாவை மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. 2007 ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். இந்தியாவிற்கே இருண்ட நாள், ஒரு துயரமான நாள் ஜூலை 27, 2015. இந்தியாவின் மேகாலயா மாநில தலைநகரமான ஷிலாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றுகையில் மாலை சுமார் 6:30 மணி அளவில் மயங்கி விழுந்தார் அப்துல் கலாம். பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். மாணவர்கள் மத்தியில் உரையாண்டு கொண்டிருந்த கலாமை பார்த்து பொறாமைப்பட்ட காலன் அவர் உயிரை எடுத்துக்கொண்டான். ராமேஸ்வரத்தில் முழு இராணுவ மரியாதையுடன் 2015 ஜூலை மாதம் 30 தேதி அப்துல் கலாம் ஐயா அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நமது கலாம் ஐயா மாணவர்களுக்காக சொன்ன 3 விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 1, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்க வேண்டும். 2, தோல்விகளை கண்டு தோண்டிவிடாமல் அவைகளை துரத்தி அடிக்க வேண்டும். 3, துன்பங்களுக்கு துன்பம் தர வேண்டும். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று சொன்ன கனவின் நாயகன் இறந்துவிட்டார். அவர் சொன்ன வார்த்தையை நாம் நனவாக்க பாடுபடுவோம் என்று நினைத்தால் நாம் அவற்றை மறந்து இன்றைய உலக சூழலில் மாறியிருக்கிறோம். அதற்கு நாம் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் முக்கியமானவை அக்னிச்சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள். அவரின் வார்த்தையை நாம் பொய்யாக்கிவிட்டோம். முடிந்தவரை நீங்கள் உங்களையாவது மாற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றியுள்ளவற்றையாவது மாற்ற முயற்சி செய்யுங்கள். இன்றைய பொழுது இனிமையாக தொடங்கட்டும். ஜெய்ஹிந்த்.